هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. يوتيوب تلتل من الوهتل دعاء قبوله وذلك سلوم فره وذلك كيتر கிடைப்பதற்கு இவற்றுக்கான சலவாத் எனும் தலைப்பிலே ஒரு பதிவு இடப்பட்டிருக்கின்றது. அந்த பதிவை முன்வைத்து இதில் கூறப்படுவது சரியானதா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. யூடியூப் தளத்திலே காணப்படுகின்ற இந்த பதிவிலே சலாத்துல் முஞ்சியா எனும் பெயரிலே நபிமீது 1000 தடவை கூறப்பட வேண்டிய சலவாத் என்றும், அவ்வாறு 1000 தடவை கூறுவதன் மூலம் உடனடியாக துவா ஏற்கப்படுகின்றது, சிரமங்களிலிருந்து நீங்குவதற்கான வழி பிறக்கின்றது, செல்வம் பெறுகின்றது என்றெல்லாம் இவ்வாறு நிறைய விடயங்கள் இந்த சலவாத்தின் மூலம், அதனை 1000 தடவை கூறுவதன் மூலம் இவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த பதிவிலே கூறப்படுகின்றது. சலாத்துல் முஞ்சியா எனும் பெயரிலே நபி மீது சொல்லப்பட வேண்டிய இந்த சலவாத் என்று, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் சலாத்தன் துஞ்சீனா பிஹா மின் ஜமீல் ஆஃபாத் வல் அஹ்வால் வதக்தி லனா பிஹா جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات في الدنيا وبعد الممات. என்ற இந்த வார்த்தைகளை கொண்டு இது பாதுகாக்கக்கூடிய சலவாத் என்ற பெயரிலே, சலாத்துல் முஞ்சியா என்ற பெயரிலே இது கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பதிவிலே கூறப்பட்டுள்ளது போன்று இந்த சலவாத் ஒரு முஸ்லிம் இதனை கூறலாமா? இதன் மூலம் சிரமங்களிலிருந்து விடுதலை கிடைக்குமா? மின்னல் வேகத்திலே அந்த துவா ஏற்கப்படுமா? செல்வம் பெருகுமா என்றெல்லாம் கேட்டால் ஒற்றை வார்த்தையிலான பதில் இல்லை என்பதாகும். இது இஸ்லாம் கற்றுத்தருகின்ற சலவாத்து கிடையாது. கனிமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ் வானவர்கள் சலவாத்து கூறுகின்றார்கள், நீங்களும் சலவாத்தும் சலாமும் அதிகம் அதிகமாக கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நபியிடமிருந்து நேரடியாக மார்க்கம் கற்ற நபி தோழர்கள் அவர்களிலே அதிகமானவர்கள் அரபிகளாக இருந்தும் கூட தாங்கள் மீது எப்படி சலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை நபியிடமிருந்து கேட்டு கற்றுக்கொண்டார்களே ஒழிய அவர்களாக சுயமாக அதனை உருவாக்கவில்லை. சாயுல் புகாரியிலே 4797 இலக்கத்தில் உள்ள ஹதீஸை படித்தால் இதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சலாம் கூறுவது எப்படி என்பதை நாம் அறிந்து கொண்டோம், அதாவது இதனை ஏற்கனவே நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். இதனை நினைவுபடுத்திவிட்டு உங்கள் மீது சலவாத்து சொல்வது எப்படி என்று நபி தோழர்கள் நபியிடம் கேட்டார்களே ஒழிய அவர்களாக விரும்புகின்றவற்றையெல்லாம் மார்க்கத்திலே உருவாக்கிவிட்டு இதற்கு இன்ன இன்ன சிறப்பு கிடைக்கும் என்று ஒருபோதும் அவர்கள் நம்பவில்லை. அப்படி நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கவில்லை. எனவே உங்கள் மீது எப்படி சலவாத்து கூற வேண்டும் என்று நபியிடம் கேட்டார்கள், நபி அவர்கள் சிறப்பான முறையிலே
அந்த சலவாத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இது நாம் அனைவரும் பெரும்பாலும் அறிந்தே இருக்கின்ற சலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்று தொடர்கின்ற இந்த சலவாத். இதுதான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு கற்றுத்தந்த சலவாத்தாகும். இதனை விட்டுவிட்டு இங்கே இந்த யூடியூப் தளத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த சலாத்துல் முஞ்சியா என்ற பெயரில் யாரோ கனவிலே கண்டார்களாம், கடலிலே கப்பலில் சிக்கிக்கொண்ட அபாயத்திற்குள்ளான ஒரு கூட்டத்திற்கு இவ்வாறு கூறுமாறு கனவிலே கூறப்பட்டதாம், அதன் மூலம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்களாம் என்ற ஒரு கதையாகத்தான் இந்த செய்தி ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட ஒரு நூல், அதற்கு எழுதப்பட்ட ஒரு விளக்க உரையில் இந்த செய்தி காணப்படுகின்றது. இந்த செய்தி நபி அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இவ்வாறு இவர்களாக கனவிலே கண்டோம் என கூறி சொல்லப்படுகின்ற இந்த சலாத், இது அல்லாஹோ தூதரோ கற்றுத்தந்தது கிடையாது. ஆயிரம் முறை இதனை கூறுவதன் மூலம் செல்வம் பெருகும் என்றோ, ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் என்றோ, இப்படி எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்தத்தில் இந்த பதிவிலே சொல்லப்பட்டிருப்பது இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாம் என்பது கனவுகள் அல்ல. நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே மிக தெளிவாக சொன்னார்கள், அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பிடிக்கின்றவர் நேர்வழியில் இருப்பார், அதனை கைவிடுகின்றவர் வழிகட்டவர் ஆவார் என்று மிக தெளிவாக கூறினார்கள். எனவே யாரோ நல்லடியார்கள் கனவிலே கண்டார்கள் என்ற பெயரிலே, நபி அவர்கள் கனவிலே கற்றுக் கொடுத்தார்கள் என்ற பெயரிலே சொல்லப்படுகின்ற இந்த சலாத்துல் முஞ்சியா என்பது இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உண்மையான ஒரு முஸ்லிம் இந்த சலாத்தை இதனை கொண்டு சலவாத்து சொல்வது இது நேர்வழி அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி மீது சலவாத்து எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை நபி அவர்களே கற்றுத்தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் மேலே சொல்லியிருக்கின்றோம். எனவே நபி அவர்கள் கற்றுத்தந்த அந்த சலவாத்து தான் மிகச் சிறந்தது. நாம் பிரார்த்தனைகள் செய்யும் போது அனைத்திற்கு முதலில் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அதன் பிறகு நபி மீது நாம் சலவாத்து சொல்ல வேண்டும். இவ்வாறு துவா கேட்கின்ற போது நபி மீது சலவாத்து கூறினோம் என்றால் அந்த துவா அது ஏற்கப்படுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகரிக்கின்றன. துவா கேட்கும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து நபி மீது சலவாத்து சொன்னதன் பிறகு நாம் துவா கேட்போம் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் அருகதை உடையது என்பதால் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இவ்வாறு உங்களில் எவரேனும் துவா செய்ய நாடினால் முதலிலே அல்லாஹ்வை புகழ்ந்து அதன் பிறகு நபி மீது சலவாத்து சொல்லி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்களுக்கு கூறுகின்ற ஒரு ஹதீஸ் சுனன் அத்திருமிதியிலே 3477 இலக்கத்தில் காணலாம். எனவே சுருக்கம் என்னவென்றால், கனவுகளின் மூலமாக மக்களை வழிகெடுப்பதற்கு இஸ்லாத்தோடு சம்பந்தமில்லாத எத்தனையோ விடயங்கள் பொதுமக்களுக்கு இது மார்க்கம் என கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த யூடியூப் தளத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள சலாத்துல் முஞ்சியா என்ற பெயரிலே இவர்கள் பதிவு செய்கின்ற செய்தி, இது யாரோ நல்லடியார்கள் கனவு கண்டார்கள் என்ற பெயரிலே இஸ்லாத்திலே புகுத்தப்படுகின்றது. இப்படியான ஒரு சலவாத் இஸ்லாத்திலே கிடையாது. நிச்சயமாக நேர்வழி அடைந்த உங்களுக்கான முன்மாதிரி என அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட இமாம் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எங்களுக்கு சலவாத்தை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதுதான் மிகச் சரியானது. முஸ்லிம்கள் நபி மீது சலவாத்து கூறுவதற்கு பயன்படுத்த வேண்டிய வாசகங்களாகும். அதனை கைவிட்டுவிட்டு யாரோ கண்ட கனவுகள் என்பது அது மார்க்கம் அல்ல. ஒரு முஸ்லிம் அதனை கடைபிடிக்க கூடாது. நபி அவர்கள் கற்றுத்தந்ததை கொண்டு நாம் செயல்படுவதே நேர்வழியாகும். ஆகவே சலாத்துல் முஞ்சியா என்ற பெயரில் பண வசதி ஏற்படுத்திக் கொள்வதற்கோ
தேவைகள் நிறைவேறுவதற்கோ. இப்படி எமது நோக்கங்களுக்காக 1000 முறை அதனை கூறுவதால் அவைகள் கிடைக்குமா என்றால் அவ்வாறு ஒருபோதும் இஸ்லாம் கூறவில்லை. எனவே அதனை ஒட்டுமொத்தமாக நாம் புறக்கணித்து விட வேண்டும். நபி அவர்கள் கற்றுத்தந்த சலவாத்தை கொண்டு சலவாத்தை சொல்வதன் மூலம் அதிகம் அதிகம் அதனை சொல்வதன் மூலம் அல்லாஹ்விடம் அதிக கூலி வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்.